ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஏன் இந்த குழப்பம்? எதற்காக உன் மனம் இந்த அளவிற்கு தவிக்கிறது? வீணாக எதற்காக கவலைப்பட்டு பதட்டப்படுகிறாய் செல்லமே? எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு உன் வேலையில் மட்டும் நீ கவனம் செலுத்து. நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வரும் பிரச்சனைகளிலிருந்துதானே விடுதலை வேண்டும் என நீ என்னிடம் கேட்கிறாய்? இதுவரையிலும் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் உனக்கு உதவி செய்து உன்னை காப்பாற்றிய நான் இப்பொழுதும் உன் பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை தருவேன் செல்லமே. உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் உன்னை கஷ்டப்படுத்தும் சூழ்நிலைகளையும் உன் வளர்ச்சி கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்புகளையும் அப்பா நிச்சயம் நிவர்த்தி செய்து கொடுப்பேன். நீ அனுபவிக்கும் கஷ்டங்களிலிருந்தும் மனவேதனையிலிருந்தும் அப்பா உன்னை முழுமையாக விடுவிக்க வேண்டுமென முடிவு செய்துவிட்டேன் தங்கமே. நான் இருக்கும் பொழுது நீ பயப்படவும் தேவையில்லை, வருத்தப்படவும் அவசியமில்லை. உன்னுடைய யோக காலம் இதோ நெருங்கி வந்துவிட்டது செல்லமே. இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகிறது. உன்னை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனையிலிருந்து உனக்கான முடிவை உனக்கு சாதகமாக நான் கொண்டு வரப்போகிறேன். உன் நம்பிக்கையை தளர்த்துகிற எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போய்விடு செல்லமே. எதை கண்டும் பயப்பட வேண்டாம். உன்னை காப்பாற்ற எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னுடனேயே இருக்கிறேன். உன்னை போன்ற நல்லவர்களால் தானே இந்த உலகமே பயன்பெறுகிறது. உன்மேல் எந்த தவறும் இல்லை என்றாலும் உன் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் காரணமாகவே இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூக தீர்வையும் கொண்டு வரப்போகிறேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பாயா? முடிந்தால் தான தர்மங்கள் செய்யப்பார். நீ எப்பொழுதும் நலமோடு வாழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என் உதியை எப்பொழுதும் உன்னுடனே இருக்கும்படி வைத்துக்கொள் தங்கமே. எந்த தீயதும் உன்னை நெருங்காமல் நான் உனக்கு அரணாயிருப்பேன். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு நீ என்னிடம் கேட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கும். அது கிடைக்காமலும் நடக்காமலும் தடுக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நான் தகர்த்தெறியப் போகிறேன். நான் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டும் நீ செய்வதை எல்லாம் பார்த்து கொண்டும் தான் இருக்கிறேன். என் அருள் பார்வையின் மூலமாகவே உனக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காகத்தான் உன்னிடம் பேச வேண்டும் என நான் காத்து கொண்டிருந்தேன் தங்கமே. எதற்காகவும் மற்றவர்களை பற்றியோ அவர்களது வளர்ச்சியை பற்றியோ நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு தேவையானதை அப்பா நிச்சயம் கொடுப்பேன். நல்லதுக்காகவே சொல்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு. இன்னும் ஒரு சில தினங்களிலேயே உனக்கான ராஜயோக காலம் தொடங்கப் போகிறது. இனி நீ மனதில் நினைப்பதெல்லாம் நிறைவேறும். நடப்பது எல்லாமே நன்மைக்கே என நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் அமைதியாக பயணம் செய். நீ எந்த அளவு என்னுடைய இந்த வார்த்தைகளை நம்புகிறாயோ அவ்வளவு சீக்கிரமாக உன் வாழ்வின் இருள் விலகி உனக்கான மகிழ்ச்சியோடு கூடிய ராஜ வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிப்பாய். ஓம் சாய்ராம்.